கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை யாவரையும் மறுபடியாக சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் அவருடைய திருவசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாருமே நலமாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் புஸ்தகம் 16 சங்கீதம் 8 வசனத்தை நாம் தியானிப்போங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆலோசனைகளை நாம் கேட்கிறோம். மனிதர்களுடைய ஆலோசனை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் நாம் முற்றுப்புள்ளி வைத்தவர்களை போல் காணப்படும். ஆனால் தேவன் உங்களுக்காக நல் வார்த்தைகளை அவர் கற்பிக்கிறார். தேவன் தாமே உங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். சங்கீதம் சொல்கிறது போல நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழிந்துவிடும் சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் தாமே நமக்கு வலது பார்சத்துல அவர் இருக்கிறார். ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் நமக்கு நேர்மையான ஒரு விஷயத்தை நாம் கற்றுக் கொடுப்பார். இந்த நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் எப்படி போனோம், எங்க வரணும், என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன ஆலோசிக்கணும், இதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் தாமே நமக்கு அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வார். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், தன்னுடைய வாழ்க்கையில கீழே விழுந்து தோல்வி அடைய நேரத்தில் அவர் போய் இருக்கிறாங்க. அப்பொழுது சொல்லுவாங்க, ஐயோ நான் உங்களுடைய வார்த்தை கேட்டிருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன், ஆனா என்னுடைய நண்பருடைய வார்த்தையும் எனக்கு தெரிஞ்சவருடைய வார்த்தையும் நான் கேட்டு இன்னைக்கு பாருங்க நான் என்ன மாதிரி ஒரு நிலையில இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது நான் நினைத்துக் கொள்வேன், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கனப்படுத்தாமல் மனுஷனுடைய வார்த்தையை அவர்கள் பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல காரியங்களை அவர் கற்றுத்தருகிறாக இருக்கிறார். நான் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலா இருப்பதே நலம்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவ ஜனமே, உடைய கவுன்சிலிங், உடைய ஆலோசனை எல்லாம் தேவனாக இருக்கட்டுங்க. உடைய இடுக்கமான சூழ்நிலை கூட தேவனை விசாரிங்க. ஆண்டவரே, இந்த நாள் நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நாள் எனக்கு ஒரு இனிமையான நாளாக நீங்க மாற்றி தாங்க தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய சுய புத்தின் மேல் நான் சாயாமல் உடைய சித்தத்தின் மேல் நான் சார்ந்திருக்கிற பிள்ளையாக என்னை மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், உடைய தோல்விகள் எல்லாம் தேவனைக்கு கர்த்தர் அகற்றி வெற்றியை தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ராஜா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக நேரத்துல ஆலோசனை இல்லாத ஆண்டவரே நாங்கள் தவறான விஷயத்துல போய் அகப்பற்றவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நித்திய தேவனாக, நீரே எங்களுக்கு நித்திய பிரபுவாக, நீரே எங்களுக்கு நித்திய ராஜாவாக, எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருப்பதற்காக உங்களுக்கு கூடான கொடி நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையின் மைய பகுதியாக நாங்கள் உங்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை போல் நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை வைக்க வண்ணமாக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய நீதியின் வலது கரத்துக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. முற்றியில் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு நீங்கள் வழி நடத்தி நீங்கள் ஆசீர்வதிப்பேன் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே, கர்த்தத்தாம் எங்களுக்கு முன்பாக போகவும் நாங்கள் உங்களை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாக எங்க மாற்றுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய நீதி கரத்துக்குள்ள ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென்.